வணக்கம் அன்பு மாணவர்களே, திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். வெல்கம் பேக் டு த சீரீஸ். இன்றைக்கு ஒரு வாசகம். சென்டர் ஆஸ்க் சீனியர் ஆஃபீஸர்ஸ் டு ஷோகேஸ் 9 இயர்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வாசகம். இதில் ஷோகேஸ் அப்படின்னா நீங்கள் வெளிப்படுத்துங்கள் இல்லது முன்னிறுத்துங்கள் அப்படி அதை மொழிபெயர்க்கலாம். சரி, இந்த மாதிரியான வாசகங்கள் அடிக்கடி நாம் ஆங்கில நாள் இதழ்களில் பார்க்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 9 ஆண்டுகால சாதனைகளை நீங்கள் வெளிக்கொணருமாறு அல்லது வெளிப்படுத்துமாறு அல்லது முன்னிறுத்துமாறு மூத்த அதிகாரிகளை மைய அரசு கேட்டுக்கொள்கிறது. இந்த சென்டர் அப்படிங்கிறது மையம் அப்படின்னு அப்படி நேரடியாக அப்படி மொழிபெயர்த்திட முடியாது. மைய அரசு என்றுதான், சென்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ சென்டர் ஆஸ்க் சீனியர் ஆஃபீஸர்ஸ் டு ஷோகேஸ் 9 இயர்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் என்றால், 9 ஆண்டுகால சாதனைகளை வெளிக்கொணருமாறு மூத்த அதிகாரிகளை மைய அரசு கேட்கிறது. இதுதான் அதனுடைய பொருள். மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.